ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் குரூப் ஒன், குரூப் டூ, இல்லை குரூப் டூ ஏ, ஃபோர், இது சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து இந்தியன் பாலிட்டி. ஓகே, இதில் ப்ரியம்பிள்ஸ் எடுத்திருக்கேன். ப்ரியம்பிள்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படிலாம் கொஷின் கேட்டிருக்காங்க, எப்படிலாம் கொஷின் கேட்கலாம், அது வந்து ப்ரீலிம்ஸ் வந்து நான் குரூப் டூ குரூப் ஒன் ரேஞ்சில் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டுக்கு ரொம்ப பேப்பர் டஃப்பாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ இந்த மீனிங்லாம் தெரியாமல் நீங்கள் அந்தமாரி கொஷின்ஸை ஹேண்டில் பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு இந்த பாலிட்டி, ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி இந்த மாதிரி இதில் ஸ்டாண்டர்டாக ஆகிட்டோம்னா நம்ம ஜிகே ஸ்கோர் வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு லெவலாக மெயின்டைன் பண்ணுறதுக்கு உதவியாக இருக்கும். ஓகே, நம்ம ப்ரியாம்பிள் டைரெக்டாக இப்போ கொஷின் டாபிக்ஸ் போயிடலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எய்த் த லீகல் இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், விளக்கம், லீகல், சட்டப்பூர்வமான உதவி. ஒரு சட்டப்பூர்வமான உதவிக்கு வந்து ப்ரியாம்பிள் தான் உதவுது அப்படின்றாங்க. ப்ரியாம்பிள் தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன். அதாவது நம்ம ஏற்கனவே ப்ரியாம்பிளை பற்றி தனியாக ஒரு ஒரு டாபிக் போட்டிருந்தாலும் இதில் ப்ரியாம்பிள் வந்து என்னென்ன குளறுபடி நிறையா வந்துச்சு. அதாவது ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷன் இருக்கா இல்லையா, இல்லை ப்ரியாம்பிள் பவர்ஃபுல்லா, இல்லை வந்து அதை அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா, இந்த மாதிரி குளறுபடிலாம் நிறையா வந்ததுனால தான் இது தனியாக ஒரு டாபிக் எடுத்திருக்கேன். இந்த மூணு கேஸும் இம்பார்ட்டன்ட், நம்ம தனித்தனியாக இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வந்து நான் ப்ரியாம்பிள் லீகல் இன்டர்பிரிட்டேஷன் அந்த மீனிங் நான் சொல்லி ஆகணும். அதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா, உதாரணத்துக்கு வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு ஆசைப்படுது. பட் ஆனால் அது கொண்டு வரதுக்கு வந்து நம்மளோட கான்ஸ்டியூஷனுக்கு பேசிக்காக அதை ஃப்ரேம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அந்த லீகலாக வந்து நிறையா அனலைஸ் பண்ணுவாங்க. ஒரு கிளாரிட்டிக்காக நம்ம ப்ரியாம்பிள் தான் முதன்மையாக எடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா லிபர்ட்டி, நம்மளோட சுதந்திரத்தை தலையிடுறபடி எதனா ஒரு ஆக்டை கொண்டு வராங்க அப்படின்னா அதில் போய் பார்ப்பாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்தியன் கவர்மெண்ட் எல்லாத்துக்கும் ஃப்ரீடம் கொடுத்துருக்கு, லிபர்ட்டி கொடுத்துருக்கு. அப்போது அது சம்மந்தமான பேசிக்காக வந்து தலையிடாத அந்த ப்ரியாம்பிளில் அந்த லைன் தலையிடாத அளவுக்கு வந்து பார்த்துக்கிட்டு நமக்கு வந்து ஒரு லாவை ஃப்ரேம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து விளக்கம். எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் நமக்கு வந்து விளக்கம் கொடுக்குறது எதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரியாம்பிள் தான். இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கே வந்து ஒரு ஒரு கவர்மெண்ட்டு பண்ண சட்டத்தை எதிர்த்து நம்ம வந்து இப்போ நம்ம கேஸ் போடலாம், அப்படி கேஸ் போடும்போது அதுக்கே அது சுப்ரீம் கோர்ட்டுக்கே ஒரு குழப்பம் அப்படின்னு ஒன்று உருவாச்சுன்னா ப்ரியம்பிள் நாட் என்ஃபோர்சபிள் இந்திய கோர்ட் ஆஃப் லா. எனக்கு ப்ரியம்பிளில் கொடுத்த ஒரு இது வந்து எனக்கு கிடைக்கல ஒரு ஸ்டேட்மெண்ட். அதாவது இப்போ உதாரணத்துக்கு ஜஸ்டிஸ் நீதி, ஓகேவா, ஜஸ்டிஸ் வந்து நீதி, எனக்கு வந்து நீதி ப்ரியம்பிள் சொன்ன மாதிரி எனக்கு நீதி கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோர்ட்டில் போய் கேஸ் ஃபைல் பண்ண முடியாது. அதை தான் அவன் சொல்லியிருக்கான், ப்ரியாம்பிள் நாட் என்ஃபோர்சபிள் இந்திய கோர்ட் ஆஃப் லா. கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறையா வாட்டி, ப்ரியாம்பிள் வந்து கோர்ட்டால் வந்து என்ஃபோர்சபிள் பண்ண முடியுமா முடியாதா கேட்டிருக்காங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஒரு குழப்பம் வந்துச்சுன்னா எதை வந்து லீகல் இன்டர்பிரிட்டேஷன் விளக்கமாக எடுத்துக்கோன்னு கேட்டிருக்காங்க. பிரசிடென்டோட அட்வைஸா, இல்லை வந்து பார்லிமெண்ட்டா, இல்லை வந்து ப்ரியாம்பிளா கேட்டிருப்பாங்க. அப்போ ப்ரியாம்பிள் தான் இந்த மாதிரி கொஸ்டின் தான் கேட்குறாங்க, ரொம்ப டெப்த்தாக கேட்குறாங்க, கேர்ஃபுல்லாக பார்த்துக்கங்க. ஓகேவா, தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரியாம்பிள் வந்து பேஸ்ட் கேசஸ். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரியாம்பிள் ஏகப்பட்ட குழப்பம் வந்துச்சு. அந்த குழப்பத்துக்கெல்லாம் வந்து நம்ம என்ன ஆச்சு, டைரெக்டாக வந்து சுப்ரீம் கோர்ட்டில் போகணும். அது என்னதான் என்ஃபோர்சபிள், அதை வந்து அதில் இருக்கிற கொஷின்ஸ், அதாவது அது இருக்கிற ஸ்டேட்மெண்ட், ஜஸ்டிஸ், லிபர்ட்டி, ஃப்ரீடம் இந்த மாதிரி வார்த்தைகளுக்கு வந்து நமக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் நம்ம வந்து கேஸ் ஃபைல் பண்ண முன்னாடி தவிர பண்ண முடியாது தவிர. பட் வேணா இந்த ப்ரியாம்பிளே பிரச்சனையாக இருக்குன்னு சொல்லிட்டு கேஸ் ஃபைல் பண்ணலாம். அந்தமாரி கேஸ் தான் இது. அதாவது இப்போ உதாரணத்துக்கு பெர்பரி கேஸ், பெர்பரி கேஸ்ன்னு சொல்லிட்டு 1960 கொண்டு வந்திருக்காங்க. அப்போ என்ன தீர்ப்பு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டிடியூஷனில் ஒரு பார்ட், ஒரு அங்கம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரியாம்பிள் தனி, நம்ம கான்ஸ்டியூஷன் தனி. என்னதான் நம்ம கான்ஸ்டிடியூஷன் கிட்டத்தட்ட வந்து 395 ஆர்டிகல்ஸ், பார்ட் 22, ஷெட்யூல்ஸ் 8, இதெல்லாம் வந்து ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் இருந்தது. அது எல்லாமே உருவாகிறதுக்கு மூல காரணமே ப்ரியாம்பிள் தான். அதை தான் வந்து நம்ம ஆப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக சொல்லியிருக்கோம். நான் ஏற்கனவே தனி வீடியோ போட்டிருக்கேன், இப்போ என்னால் பேச முடியாது. எனிவே நான் இந்த அளவுக்கு ஒரு ஒரு இவ்வளோ ஆர்டிகல்ஸ், இவ்வளோ ஷெட்யூல்ஸ், இவ்வளோ பார்ட்ஸையும் கொண்டு வந்த ப்ரியாம்பிள் வந்து இதில் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் இல்லை, அது ஜஸ்ட் ஒரு பேசிக் தான் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. பட் ஆனால் நான் கோலோக்கு நாங்கள் தனியாக சொல்லி ஆகணும், அதனால் நான் அப்புறம் சொல்கிறேன். டைரெக்டாக தேர்ட் நீங்கள் பார்த்தாலும் ப்ரியாம்பிள் சம்மந்தமான ரெண்டே கேஸ் தான், கேசவ பாரதி கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், 1973. இதில் என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அதாவது ப்ரியாம்பிள் வந்து ஒரு பார்ட்டு தான், அது வந்து பார்ட்டு, அதாவது நீங்கள் வந்து ஒரு
ஒரு தனியா பார்க்க முடியாது. நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் பார்லிமெண்ட்டை தனியா பார்க்க முடியாது, ரெண்டுமே பார்ட் தான், ரெண்டுமே சேர்ந்து தான் இருக்கு. ஸோ அதனால வந்து தனியாக பிரித்து பார்க்காதீங்கன்னு கேஸ் கொடுத்துட்டான். பட் ஆனால் இது எல்லாம் எதுக்கு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆக்சுவலி இந்த டாபிக் நான் எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அப்படின்னு சேர்த்து போட்டிருக்கணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து பாதிக்கப்படுது, சேஞ்சஸ் ஆகுது அப்படின்ற மீனிங்கில் தான் இந்த ப்ரியாம்பிள் ரெண்டுத்துக்கும் பிரச்சனை வந்தது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அதாவது அடிப்படை உரிமைகள் வந்து மக்களுக்கு வந்து பாதிப்படையுது அப்படின்ற மீனிங்கை வந்து ப்ரியாம்பிளில் வந்து ஒரு, இப்போ நான் இங்கே சொன்னல லிபர்ட்டி, இந்த ஃப்ரீடம் அப்படின்றது வந்து ப்ரியாம்பிளில் கொடுத்துருக்கான், அது வந்து மீறப்படுது. அப்போ அது மீறப்படுதுன்னா ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமைகள் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட, கான்ஸ்டியூஷனில் கொடுக்கப்பட்ட அடிப்படை உரிமைகள் வந்து மீறப்படுது. அதனால தான் வந்து இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸுக்கும் ப்ரியாம்பிளுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. ஸோ ஒரு ஒரு கேஸோட ஒரு ஒரு தீர்ப்பும் வந்து இந்திய குடியுரிமைக்கு வந்து ஒரு பாதிப்பு, அதாவது ஃபண்டமெண்டல் அடிப்படை உரிமை பாதிக்கப்படுற அளவுக்கு அவங்களோட கேஸ் வந்து ஸ்ட்ரக்சர் கொடுத்தது, பேசிக் ஸ்ட்ரக்சர் கொடுத்தது. சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, ஒரு ஒரு தீர்ப்பு வந்து முக்கியத்துவம் வாய்ந்த தீர்ப்பு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அடிப்படை உரிமையே வந்து இருக்கா இல்லையான்றது வந்து மீன் பண்ணுச்சு. ஏன்னா ஒரு ஒரு ஆக்டை கொண்டு வந்தது எல்லா பார்லிமெண்ட்டாக இருந்தாலும் அவங்க இஷ்டத்துக்கு கொண்டு வர முடியாதுன்றதை வந்து முடிவு பண்ணதே வந்து இந்த கடைசி கேஸ் தான். அதை பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ. சரி ஓகே, டேரெக்டாக சொல்லிடலாம். இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெர்பரி வந்து நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் சொல்லிட்டாங்க. அப்போ வந்து நீங்கள் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தால் அது வந்து இது மாற பாதிக்கப்படாது, எது பிரியாமல் பாதிக்கப்படாது அப்படின்னு தான் தீர்ப்பு சொன்னாங்க. இப்போ நான் சொன்ன நடைமுறை வந்து அன்டில் 1967 வரையும், இது வரைக்கும் என்ன ஒரு ஒரு நடைமுறை இருந்தது பார்த்தீங்கன்னா, நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து அந்த கான்ஸ்டியூஷன் இருக்கிற ப்ரியாம்பிள் வந்து ஒரு பார்ட்டி இல்லை, அதாவது கான்ஸ்டியூஷன் ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தோம்னா அது வந்து ப்ரியாம்பிள பாதிக்கப்படாது, இது வந்து தனித்தனின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனால் 1967 அப்புறம் வந்து நோ பார்ட் அமெண்டட் அப்படின்னா என்ன ஆச்சுன்னா, நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் கொண்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. உதாரணத்துக்கு வந்து அதாவது ஆர்டிக்கல் 368 இன்வாலிட்ன்ற மாதிரி மீனிங், அது வந்து நம்ம நமக்கு அடிப்படையான பேசிக் ஃபண்டமெண்டல் கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு குளறுபடியான ஒரு தீர்ப்பு கொடுத்த மாதிரியே ஆயிடுச்சு. அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளது வந்து ஏற்கனவே சொல்ற மாதிரி ஃப்ளெக்சிபிள், ரிஜெக்ட் இல்லை, நோ ரிஜெக்ட். ரிஜெக்ட்னது மாற்றவே முடியாது, ஃப்ளெக்சிபிள் மாறும், நடைமுறைக்கு ஏற்ற மாதிரி மாறும். அப்படி இருக்கும்போது இந்த கேஸ் வந்து எவ்வளோ பெரிய ஒரு கன்ஃபியூஷனை வந்து உருவாக்கிச்சு பாருங்க. எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் எந்த நம்ம கான்ஸ்டியூஷனில் வரவே வராதுன்ற மாதிரி தீர்ப்பு கொடுத்துட்டார் யாரு, கோலக்நாத். இப்போ இது வந்து நடந்து என்ன ஆச்சுன்னா, அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ மறு ஆய்வு, தீர்ப்பு வந்து மறு ஆய்வு செய்வது, அதுக்குன்னு ஒரு நம்ம கவர்மெண்ட் போட்டு அதுக்கப்புறம் ஒரு அதுக்கப்புறம்லாம் ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க. 1971 வந்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க, இந்த சட்டம் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா, நம்ம சுப்ரீம் கோர்ட்டுக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் ஒரு பெரிய போரே நடந்தது கூட இந்த மாதிரி விஷயத்தில் சொல்லலாம். ஓகேவா, இந்திரா காந்தி டைமில் தான் ரொம்ப பிரச்சனையாக போச்சு. ஓகே, அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா, அதான் இந்த ஃபார் அமெண்ட்மெண்ட்ஸ் நியூ கான்ஸ்டியூஷன், ஒருவேளை அமெண்ட்மெண்ட் பண்ணணும், அவரே என்ன சொல்கிறாருன்னா கோலக்நாத், ஒருவேளை அமெண்ட்மெண்ட் கொண்டு வரணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தனி கான்ஸ்டியூஷன் பெஞ்சு வந்து நீங்கள் உருவாக்கணும். அதாவது எப்படி வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை ஃப்ரேம் பண்ணுறதுக்கு வந்து ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து ஃப்ரீடம் கிடைச்ச உடனே பண்ணவுமோ, அதேமாரி நீங்கள் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷனில் கொண்டு வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி பெஞ்சை கொண்டு வந்து அது மூலிமா தான் நீங்கள் வந்து மாற்ற முடியும் தவிர நீங்கள் வந்து பார்லிமெண்ட் மூலிமா நீங்கள் பண்ண முடியாது அப்படின்ட்டாங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் தான் ஸோ பார்லிமெண்ட் தலையிட்டு இந்த தீர்ப்பே செல்லாத மாதிரி ஆக்குச்சு. பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டே இருக்கும்போது அப்புறம் 1973 கேசவனந்தா பாரதி கேஸ்னு ஒன்று நடந்தது. அவர் என்ன தீர்ப்பு கொடுத்தாருன்னா, ப்ரியாம்பிள் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான், அதாவது இப்போ நம்ம கான்ஸ்டியூஷனில் ப்ரியாம்பிள் வந்து ஒன்று தான், அதாவது ஒரு அமெண்ட்மெண்ட்டை ஏன் அப்படி அவர் என்ன சொல்லனா, எந்த ஒரு கான்ஸ்டியூஷனில் நம்ம வந்து 365 ஆர்டிக்கலோ பார்ட் 22 இல்லை வந்து ஷெடியூல்ஸ் 8 இதெல்லாம் வந்து நம்ம இப்போ ஒரிஜினலே செட்டப்பில் இருந்தது, இது எல்லாமே நம்ம கான்ஸ்டியூஷன் வந்து உள்ளே இருந்தாலும் இது பிரியமலை பேஸ் பண்ணி தான் வந்து உருவாக்கியிருக்காங்க நம்ம முன்னோர்கள். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் பிரியாம்பலை வந்து மாற்றுறதுன்றது வந்து இந்த கான்ஸ்டியூஷன்லேயே மாற்றுறோம், இல்லை ரெண்டுத்துக்கும் மாற்றாமல் தனித்தனியாக பிரித்து பார்க்க முடியாது அப்படின்ற ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டார். அதனால தான் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ப்ரியாம்பிள் சொன்னார். இந்த தீர்ப்பு மூலிமா என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட் வந்து எந்த ஒரு அமெண்ட்மெண்ட்டும் பண்ணலாம், அதுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற ஒரு தீர்ப்பை இந்த கேஸ் வந்து அந்த பாரதி கேஸ் மூலிமா நம்ம கொடுத்துட்டாங்க. ஓகே,
இன்னைக்கு இருக்கிற சட்ட நடைமுறைப்படி நான் கிளியரா இந்த விஷயத்த சொல்லிடுறேன். நம்ம கான்ஸ்டிடியூஷன்ல பார்லிமெண்ட் ஒரு பாட்டு ஒண்ணு. ரெண்டாவது விஷயம் வந்து பார்லிமெண்ட் வந்து நம்ம பிரியாம்பல மாத்துறதுக்கான ஒரு ஒரு வழியும் இருக்கு அப்படின்ற மீனிங் தான் இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு. அது மூலியமா தான் நமக்கு ஒரு 1976 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் இதை கொண்டு வந்தோம். இந்திரா காந்தி டைம்ல தான் இதை கொண்டு வந்தோம். ரொம்ப முக்கியமான ஒரு கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு. இதுக்கு பேர் இன்னொன்று இருக்குது, மினி கான்ஸ்டியூஷன் கூட சொல்லுவோம். ஸோ எதுக்கு இந்த விஷயம் சொல்கிறேன்னா, நம்ம இது மூலயமா ப்ரியாம்பலில் வந்து சேஞ்சஸ் கொண்டு வந்தோம், ஓகேவா? செக்குலர் அந்த மாதிரி விஷயம்லாம் இன்டெகிரிட்டிலாம் வந்து சேர்த்துருப்பாங்க. இப்போது இந்த ப்ரியாம்பலை இப்போ மாற்றிருக்காங்க, அதான் இதோட மீனிங், வேற ஒன்றும் இல்லை, ஓகேவா? ஸோ இந்த டாபிக் கொஞ்சம் கன்ஃபியூஷனான டாபிக் தான். நீங்கள் வந்து இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்காக வேர்ட்ஸ் பட்டுங்க. இப்போ இருக்கிற நடைமுறைக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ரியாம்பலே மாற்றலாம். ப்ரியாம்பல் வந்து ஒரு பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். பட் ஆனால் பெருபரி என்ன சொன்னாங்க, கோலோக்நாத் என்ன சொன்னாங்க, கேசவநாத பாரதி சொன்னாங்க, கடைசியாக இருக்கிறத இப்போ நான் சொன்னது. பெருபரி என்ன சொன்னாங்க பார்த்தீங்கன்னா, இது ப்ரியாம்பல் வந்து நாட் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், அது இது தனி அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. கோலோக்நாத் என்ன சொன்னாங்க, ஆமாம் ஓகே, அதாவது ப்ரியாம்பல் வந்து மாற்ற முடியாது, ப்ரியாம்பல் வந்து அவர் வேலை மாற்றுற மாதிரி தனி கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்டு தேவைப்படும் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதேமாதிரி கான்ஸ்டியூஷனை மாற்ற முடியாது, கான்ஸ்டியூஷனை மாற்றினா ஒரு தனி கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரி ஓகே, இந்த டாப்பிக்லேருந்து இதுக்கு மேலே கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. இந்த தனித்தனி கேசஸ்லாம் கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக பார்த்துங்க. இயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட், 60, 67, 73. அதுக்கப்புறம் யார் பீரியடில் வந்ததுன்னு கேட்பாங்க. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா இந்திரா காந்தி டைமில் பீரியடில் வந்து இதோட ஜட்ஜ்மெண்ட் வந்தது. இது பார்த்தீங்கன்னா நேரு டைமில் வந்துச்சு. அப்போது தென் வேறு இதுலேருந்து கொஸ்டின் கேட்கலான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, அதான் ஏற்கனவே நான் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். இந்த அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ண முடியுமா கேட்பாங்க. எஸ் முடியுன்ற மாதிரி சொல்லலாம். முக்கியமான விஷயம், கேசவானந்த பாரதி வந்து என்னதான் இப்படிப்பட்ட தீர்ப்பு சொல்லியிருந்தாலும் அவர் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது. அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஒரு அதாவது பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அதாவது ப்ரியாம்பல், இந்த ப்ரியாம்பல் தான் இந்த கான்ஸ்டியூஷன் போட்டால் நல்லா இருக்காது. பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ப்ரியாம்பல் வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா, இந்த ப்ரியாம்பலை பேஸ் பண்ணி தான் கான்ஸ்டியூஷன் வந்து ஃப்ரேம் பண்ணாங்க. ஓகே, இந்த பேசிக் அதாவது இந்த ஒரு ப்ரியாம்பலில் கொடுத்துருக்கிற நம்ம சலுகைகளும் நிறைய விஷயம் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ப்ரியாம்பலை வந்து ஒரு ஒரு லைனாக நீங்கள் படித்தா தெரியும், அந்த அந்த ஒரு ஒரு வார்த்தைக்குமே வந்து ஒரு லைன் கூட சொல்லுங்கள், ஒரு ஒரு வார்த்தைக்குமே வந்து பல மீனிங் இருக்குது. அதுக்கு அந்த அதை வச்சு தான் நான் இருக்கணும் சொன்ன மாதிரி அவ்வளோ பெரிய கான்ஸ்டியூஷனே நம்ம உருவாக்கியிருக்கோம். ஸோ ப்ரியாம்பலில் வந்து நம்ம பேசிக் ஸ்ட்ரக்சரை மாற்றவே கூடாதுன்னா அது முக்கியமான தீர்ப்பில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. என்னதான் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்ற மீனிங் சொன்னாலும் இது வந்து அண்டர்லைன் பண்ணுற ஒரு முக்கியமான வார்த்தை தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த டாப்பிக்லேருந்து இவ்வளோ தான் க்வெஸ்சன் கேட்பாங்க. ஓகே, ஆல் தி பெஸ்ட்.